வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு சினிடெக் தமிழ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ அதை பற்றினா, பேன் கார்டை வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணணும்னு சொல்லி வந்து லேட்டஸ்ட்டாக இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒரு நியூஸ் சொல்லியிருக்காங்க. அப்படி இணைக்காதவங்க வந்து 10,000 ஃபைனுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஃபைன் கட்டலைன்னா என்ன ஆகும், பேன் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது, லிங்க் பண்ணவங்க எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது, அதாவது லிங்க் ஆயிடுச்சான்னு எப்படி பார்க்குறதுங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோக்கு சொல்ல போகிறேன். வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது மத்திய அரசு வந்து பேன் கார்டு வந்து ஆதார் கார்டோட லிங்க் பண்ணும் அப்படி வந்து இல்லை 2017 சொல்லியிருந்தாங்க. 1 வருஷம் டைம் கொடுத்துருந்தாங்க, டைம் கொடுத்து அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 5 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் லிங்க் பண்ணலை. அண்ட் நமக்கான கடைசி டேட் வந்து மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. மார்ச் 31 வந்து நம்ம ஆதார் கார்டோட பேன் கார்டு வந்து லிங்க் பண்ணலைன்னா அது வந்து செயலற்று போயிடும், அதாவது வேலிட்டி இல்லாமல் போயிடும். நம்ம அதை யூஸ் பண்ணி பேங்க்கில் ஏதாவது ட்ரான்சாக்ஷன் பண்ணமோ, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறமோ, இல்லை இன்கம் டேக்ஸ் கட்டுறமோ, இல்லாட்டி நம்ம ஏதாவது சொத்து வாங்குறோமோ விற்கிறோமோ, எல்லாத்துக்குமே நமக்கு பேன் கார்டு தேவை. அதாவது கிட்டத்தட்ட மினிமம் 50,000 நம்ம ட்ரான்சாக்ஷன் பண்ணாலே பேன் கார்டு தேவை. அதனால் அப்படி பண்ணோம்னா நமக்கு வந்து 10,000 ஃபைன் போடுவாங்க. நம்ம பேங்க்கில் யூஸ் பண்ணி, அதாவது காலாவதி ஆச்சுல, அந்த பேன் கார்டை யூஸ் பண்ணி வந்து நம்ம பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் 50,000 மேலே பண்ணால் 5,000 ஃபைன் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் மார்ச் 31 வரைக்கும் எல்லாத்துக்குமே டைம் கொடுத்துருக்காங்க. ஆதார் கார்டோட பேன் கார்டை லிங்க் பண்ணவங்க எல்லாத்தையும் இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எப்படி இணைக்கலாம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த அதுக்கான அந்த வெப்சைட் லிங்க் வந்து டைரெக்டாக நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டில் இப்படி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் ஆதார் கார்டை இணைக்காதவங்க நான் சொல்கிறேன், பேன் கார்டை லிங்க் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து எப்படி செக் பண்ணுறேன்னு சொல்கிறேன். பேன் கார்டோட நம்பர் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் போட்டுக்கோங்க. அண்ட் உங்கள் ஆதார் கார்டு நம்பர் இருக்கும், அதை டைப் பண்ணிக்கங்க. அதாவது நேம் எஸ் பேர் ஆதார்னு சொல்லியிருக்காங்க. ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. அண்ட் ஐ ஹேவ் ஒன்லி இயர் ஆஃப் பை பர்த் இன் ஆதார் கார்டுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் ஆதார் கார்டு நம்பரில் ஒன்லி உங்கள் பிறந்த வருஷம் மட்டும் இருந்துச்சுன்னா டிக் பண்ணுங்கள், இல்லைன்னா டிக் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து ஐ அக்ரி கொடுத்துருங்க. ஐ அக்ரி கொடுத்துட்டு கீழே வந்து கேப்சா கோடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இமேஜ் வந்து இது அப்படியே இங்கே டைப் பண்ணிடுங்க. அல்லது விசுவலை சேலஞ்சர் ஸ்கேன் பிலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளால் டைப் பண்ண முடியாத பார்க்க முடியாதவங்களாம் ரெக்வஸ்ட் ஓடிபி கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் அதை கொடுத்துட்டு லிங்க் ஆதார் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டோட லிங்க் ஆயிரும். அண்ட் நம்ம இந்த லிங்க் ஆயிடுச்சு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, மேலே வந்து லிங்க் ஆதார்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கு கீழே வந்து கிளிக் ஹியர் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது கிளிக் ஹியர் டு வி த ஸ்டேட்டஸ் ஆஃப் யுவர் ஆல்ரெடி சப்மிட்டட் லிங்க் ஆதார் ரெக்வஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே ஆதார் வந்து பேன் கார்டோட லிங்க் பண்ணியிருப்பாங்க சில பேர், அவங்க வந்து லிங்க் ஆயிடுச்சா ஸ்டே அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக இந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பேன் கார்டு நம்பர் அண்ட் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்துட்டு வியூ லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தோன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்மிட் பண்ணியிருந்தீங்களா, அதாவது ஆல்ரெடி நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மெசேஜ் வரும், நான் ஆல்ரெடி லிங்க் எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. லிங்க் பண்ணாதவங்க நம்ம நான் சொன்ன ஆப்ஷனை யூஸ் பண்ணி லிங்க் பண்ணிக்கங்க. அதாவது மார்ச் 31 வரைக்கும் இந்த வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. அதாவது மார்ச் 31, அதாவது ஏப்ரல் 1 அப்புறம் வந்து நம்ம பேன் கார்டை யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணால் 50,000 மேலே யூஸ் பண்ணால் 5,000 ஃபைன் சொல்லியிருக்காங்க. பேன் கார்டை யூஸ் பண்ணி வேறு ஏதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ இன்கம் டேக்ஸோ பே பண்ணோம்னா 10,000 ஃபைன் சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம அந்த பேன் கார்டு எடுக்காததும் பேன் கார்டு வந்து வேலிட்டி இல்லாத போதும் ரெண்டுமே ஒன்று தான். அதாவது நம்ம வந்து ரெண்டுமே யூஸ் பண்ண முடியாது. அதாவது மார்ச் 30 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க இணைக்கிறதுக்கு, டைம் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணி நம்ம லிங்க் பண்ணிக்கலாம்னு. நிறைய பேர் இணைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எப்படின்னு தெரில, நிறைய பேர் அதுக்கு முன்னால் இணைக்க முடியுமா இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன்.